சினிமாவில் இருக்கவங்க எல்லாமே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது வந்து முழுசாக ரீச் பண்ண முடியல அவங்களால. இதே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு அரசியலுக்கு வந்துடுவான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். அரசியலுக்கு வந்துட்டு யார் வேணுமோ வரலாம். ஏதோ நானும் வந்தேன், பிறந்த நாளுக்கு 4 பேருக்கு கொடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1st, 2nd, 3rd வேணும். அப்போ மீதி உள்ள மாணவர்கள் வந்து அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த 1st, 2nd, 3rd வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் தொகுதி வாரியாக தான் கொடுத்தாரா அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. அவர் மாணவர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அது அரசியலை பேசுனது அரசியலுக்கு வரவங்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையான விஷயம். நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை எடுத்து அவங்ககிட்ட திணிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், அது ஏற்படுவது கிடையாது. உதாரணம் காமிச்சு அவங்கள பாருங்க பாருனா அவங்கள பார்த்து எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துங்கிறோம் சார். யாரும் அவங்க மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்றது செஞ்சுட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். விஜயை பொறுத்த மட்டும் இந்த அரசியல்ங்கிறது வந்து ஒரு மாயாஜாலமான விஷயம்தான். இதை இவரை பொறுத்த மட்டும் வந்து இன்னும் அனுபவம் வேணும். சார், விஜய் பாலிடிக்ஸ் வர்றாரு, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? சினிமாவில் இருக்கவங்க எல்லாமே வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது வந்து முழுசாக ரீச் பண்ண முடியல அவங்களால. உதாரணத்துக்கு ரஜினி எடுத்துக்கலாம், இதோ வரேன் அதோ வரேன் இதோ வரேன் சொன்னார், அட்ரஸ் இல்லாத ஆகிட்டது. அதே மாதிரி டி ராஜேந்தர், பாக்யராஜ் இவங்கெல்லாம் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. வந்து முழுசாக மக்கள் மட்டத்தில் ரீச் பண்ணணும், ரீச் பண்ணி அதுக்கு உண்டான வேலைங்களை செய்யணும். ஏதோ நானும் வந்தேன், பிறந்த நாளுக்கு 4 பேருக்கு கொடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1st, 2nd, 3rd வேணும். அப்போ மீதி உள்ள மாணவர்கள் வந்து அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த 1st, 2nd, 3rd வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. டோட்டலி எல்லா பசங்களையும் அவர் என்கரேஜ் பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். விஜய் இதை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு அரசியலுக்கு வந்துடுவான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். ஆனால் இப்போ புதுசாக இலவச புக்கெல்லாம் கொடுத்துட்டு மாணவர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாம் பாராட்டி அவர் பரிசு வழங்கி படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் அது அரசியலை பேசுனது அரசியலுக்கு வரவங்கிறது தான் கொஞ்சம் வேடிக்கையான விஷயம். ஏன்னா வந்து அவரோட பர்சனல் இஷ்யூன்னு நம்ம பேசாட்டியும் பப்ளிக்கு ஃபுல்லாக தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட ஃபேமிலி மேட்டரில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, அப்பா அம்மாக்குள்ள என்ன பிரச்சனை, எல்லாமே இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம்தான். அரசியலுக்கு வர்றது வந்து அவர் பெரியார் காமராஜர் வழியில் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை ஞாபகம் வச்சு அவர் வழியில் தொடங்குங்க அப்படிங்கிறப்பல. சமூக நீதியை பொறுத்த மட்டும் இல்லை, திராவிட நாட்டில் திராவிட மாடலாக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே வந்து திராவிட மாடல் திராவிட மண்ணில் வந்து சமூக நீதிக்கு வந்து போராடின நிறைய தலைவர்கள் இருக்காங்க. முக்கியமாக அண்ணா கலைஞர் இவங்களை வந்து வழிமுறைப்படுத்தி சொல்லாதது எல்லாத்துக்குமே ஒரு வருத்தமான விஷயம்தான். அரசியலுக்கு வந்துட்டு யார் வேணுமோ வரலாம். நிறைய பேர் முதல்ல வந்துட்டு நல்லதை செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்ட பிறகு பழைய மாதிரி எல்லா அரசியல்வாதியும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இது வரைக்கும் மற்ற அரசியல்வாதிங்க எதுவுமே பண்ணாத ஒரு கொள்கையை அவர் கடைபிடித்து அவர் வந்தார்னா வரலாம். ஏன்னா இது ஓப்பன் டு ஆல் தான். இது இன்னார் தான் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அவர் வந்துட்டு இருக்கிற ஸ்டேட்டு நல்ல பவர்ஃபுல் பார்ட்டி இருக்கிற ஸ்டேட்டு, அதுவும் இல்லாத இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு பழைய டிஎம்கே போல் கிடையாது. இப்போ எல்லாமே திறம்பட செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு 15 மாதத்துலேயே ஒரு 1st class ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டியிருக்காங்க, அதுவே ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு இலவச பேருந்தெல்லாம் விடுறாங்க. இதை பார்த்து தான் கர்நாடகாலையும் சொல்லி போர்ட்ஃபோலியோ அதுலேயும் அவங்களாம் வின் பண்ணியிருக்காங்க, மற்ற இதுலேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் இருக்காங்க. அதனால் அவர் ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அவர் தொகுதி வாரியாக தான் கொடுத்தாரா அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. அவர் மாணவர்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு, அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஏன் அரசியலாக பார்க்குறோம். அவர் வந்து மக்களுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஊக்குவிக்க விதமாக ஒரு நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமே. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். எதிர்ப்பாக இருக்குது, பாஜக எதிர்ப்பாக இருக்குது. நடுப்புற வந்து அண்ணாதுரை விட்டார், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 காலம் அரசியல் மிக்க ஒரு கட்சியாக இருந்து தமிழ்நாட்டை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்கிட்டேருந்து பிரித்து திமுக காமராஜரை எடுத்து அதுக்கப்புறம் அண்ணாதுரை வந்தார். ஆனால் அண்ணாதுரை இதுக்கு ஒரு சிம்பிளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நல்லதுதான், அதை இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்கலை, யாரும் மறக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டை வந்து எவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து எவ்வளோ தூரம் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை உருவாக்கினார் கலைஞர், எத்தனை டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஐஏஎஸ்ஸை போட்டு தமிழ்நாடை ஒரு முன்னோடி தமிழ்நாடாக கொண்டு வந்தது அண்ணா கலைஞர். அந்த வார்த்தை வந்து இவர் வாயில் வராது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம் தான். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் ஈவன் அவரோட ரசிகருக்கே இது படிச்சிட ரசிகர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், அரசியல் தெரிஞ்ச ரசிகர்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு முக்கியத்துவத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நேரடியாக இவருக்கு வந்து முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அரசியல் பேசுகிறார். ஆனால் அண்ணாமலையை நீங்கள் இதில் சேர்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஆரம்பமே பொய் அரசியல், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எதுக்காக ஐபிஎஸ் விட்டுட்டு வந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இல்லை அப்படியெல்லாம் எல்லாத்தையுமே பற்றி படிக்கலாம், எல்லாருமே சரி சமம் தான். நம்ம நாட்டுக்காக முன்னாடி காந்தி பேசிக்காக அவர் சொன்னதில் எல்லாத்தையுமே பற்றி படிக்கலாம், எல்லா புக்குமே படிக்கலாம்.
தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. நாலு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களை காமிச்சு ஏமாத்துற வேலை தாங்க அது. ஏன்னா வந்து யாருமே வந்து அவங்க செஞ்சதை வச்சு தான் சொல்லணும். தவிர மற்றவங்களை வந்து உதாரணம் காமிச்சு அவங்கள பாருங்கன்னா அவங்கள பார்த்து எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துங்கிறோம். தவிர யாரும் அவங்க மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்றத செஞ்சுட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். அவரை முன்னிட்டு சொன்னாரா, சென்ட்ரலுக்கு மட்டும் முன்னிட்டு சொன்னாரோ தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணுன்றது எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் வந்தேன் போனேன் நாலு பேர் மாதிரி நானே இருந்தேன் போயிட்டா அது ஒன்றும் யூஸ் கிடையாது. ஜஸ்ட் அந்த நிமிஷத்துக்கு அந்த நாட்களுக்கு போகிறதுக்கோசரம் அவங்க வந்து கவர்ச்சி தரமான விளம்பரத்தை பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் சொல்லலை, எல்லாருமே வரக்கூடிய தலைமுறையெல்லாம் வந்து சிந்தித்து ஓட்டு போடுங்க, யார் நமக்கு வந்து இது பண்ணுறாங்க, யாரை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காங்க, இலவசமாக கல்வியை யார் கொடுக்க வராங்க, இலவசமான மருத்துவங்க யார் கொடுக்க வராங்க, அவங்கள பார்த்து தேர்ந்தெடுங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் சொல்லிட்டு வராங்க. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஆனால் அப்படி நடந்ததாக வந்து அதிமுக இருந்த 8 வருஷத்தில் வந்து எந்த ஒரு சரித்திரமும் அவங்களும் சரித்திரமாக எதுவுமே வரலாறு படைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு எதுவும் செய்யலை. செஞ்சது ஒன்று பிஜேபிட்டு அவங்க அடிமையாக இருந்தது தான் இன்றைக்கி வர பேசப்பட்டு இருக்க பொருள். அதை மாற்றி அமைக்கணும் தான் சொல்லி இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் இந்த அரசியல்ங்கிறது வந்து ஒரு மாயாஜாலமான விஷயம்தான். ஆமாம், ஏன்னா 234 தொகுதி மூலியமாக கொடுக்குறாருன்னா அது அவர் வந்துட்டு ரோடு போட போகிறார்ன்றதான் அர்த்தம். அது கிளியராக தெரியுது. சினிமான்றது ஒரு மாயை தான், இது ரியாலிட்டி வேறு, சினிமான்றது வேறு. அதை நம்பி சில பேர் ஓட்டு போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்களான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது முட்டாள்தனம் தான். அவர் லாஸ்ட்டு யூஸ் பண்ண வார்த்தை வருங்கால வாக்காளர்களே சொன்னார். அந்த வந்து நடுப்புற அவர் வந்து பொலிட்டிக்கலில் யூஸ் பண்ணுறாரு, அது நல்லா இல்லை. நீங்கள் முழுக்க முழுக்க ஃபீல்டுக்கு வந்து இருந்து அதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை எடுத்து அவங்ககிட்ட திணிச்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், அது ஏற்படுவது கிடையாது. இல்லை, இது அரசியல் கட்சிக்குன்னு உள்ள நுழைவாக அவர் நினச்சிக்கிட்டு பண்ணுறாரு. ஆனால் மக்கள் மத்தியில் இதை எப்படி பேசப்படுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை இவரை பொறுத்த மட்டும் வந்து இன்னும் அனுபவம் வேணும். இவரை பொறுத்த மட்டும் இவருக்கே வந்து பரிசுலாம் வாங்கின காருக்கு டேக்ஸ் கட்ட முடியாமல் கோர்ட்டுக்கு போனவர் தான். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. அதனால் வந்து இவர் வந்து இறங்கி பார்க்காரு. அப்படி பார்த்தோன்னா அகரம்ங்கிற இதை வச்சு திரு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்காரு. அதை அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பப்ளிசிட்டி பண்ணாமையே சில நல்லது செய்கிற எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இவர் இருந்துட்டு நல்ல பேரை வாங்கிட்டு போலாமே ஒழிய அரசியலுங்கிற போய் தான் வந்து இவர் உள்ள நுழையிறது வந்து கொஞ்சம் வேடிக்கையான விஷயம்தான். இல்லை, அரசியலில் எல்லாருமே ஓட்டு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா சுயேச்சைங்கெல்லாம் நிற்கிறவங்க தான் நல்லதை செஞ்சுட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்குறாங்க. பாரம்பரிய அரசியலில் நிறைய பேர் வந்துட்டு கண் மூடிட்டு இது இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்றவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் கொள்கை இப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி உள்ளே வரணும். தமிழ்நாட்டில் தலைவர்னால் பெரியார்லாம் தமிழ்நாடு தான், அவர் வந்துட்டு வெளி மாநிலம் கிடையாது. அண்ணாவை சொல்லியிருக்கலாம், கலைஞரையும் சொல்லியிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட உள்ள நல்லதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுமே தவிர கெட்டதை பண்ணிட்டாங்களே ஒன்று, ஆனால் 99% நல்லது பண்ணியிருக்காங்களே, ஆனால் 1% கெட்டது பண்ணுவாங்க வேணான்னு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லீடர்ஷிப்லையும் என்னென்ன குவாலிட்டி இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம அது பிரகாரம் தான் பண்ணணும். யங்கர் ஜெனரேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. போக போக தான் அது தெரியும், இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது. இல்லை, அவங்க யாரை குறிப்பிட்டு சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் காசு வாங்காமல் ஓட்டு போட்டோம்னா நம்ம ஓட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது, காசு வாங்காமல் ஓட்டு போட்டோம்னா ஒரு வேல்யூபுளாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம்.